அனைவருக்கும் வணக்கம். எல்லா விஷயத்திலும் தனித்துவமாக தெரியக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற செப்டம்பர் மாதத்திலிருந்து என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவை பலன்களை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா இந்த மாதத்தில் நீங்கள் பல விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பல சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு. உங்களுடைய தொழிலை பற்றி பேசினா உத்தியோகத்தில் நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி வேலைக்காக முயற்சித்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வேலையில் மிகவும் பிஸியாக இருப்பீங்க. அதே மாதிரி வேலை சம்பந்தமான வேறு ஊருக்கு எங்கேயாவது போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். ஒரு சிலருக்கெல்லாம் பதவி மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் வெளிநாடு பயணம் செல்வதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. இதனால் காரணமாக நீங்கள் கொஞ்சம் சோர்வாக காணப்படுவீங்க. ஆனாலும் உங்களுடைய வேலையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. அதனால் நல்ல ஒரு சாதனை செய்யக்கூடிய நாளாக தான் அடுத்து வருகின்ற செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. இதை தவிர வணிகம், தொழில், வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த டைமில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் அனைத்து அரசாங்க சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம், புதிய விதியெல்லாம் பின்பற்றுவீங்க. அந்த புதிய விதி உங்களுக்கு சாதகமாக அமையப்போது நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு முன்னேற்றத்தரக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க. மற்றவங்களுடைய ஆலோசனைக்கு இந்த டைமில் கொஞ்சம் இடம் கொடுக்க வேண்டாம். அடுத்தவர்கள் உங்களுடைய பிரச்சனையில் கொஞ்சம் தலையிடுறதை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி வரி தொடர்பான அறிவிப்பு, இந்த மாதிரி சம்பந்தமான சின்ன சின்ன வில்லங்கங்கள் அப்பப்போ தலை தூங்கும், கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த விஷயத்தில், அரசாங்கம் சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. புது விதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் ஏற்படும். கவனமாக இருங்க. அதேமாரி காதல் உறவு, காதல் சம்பந்தமான பிரச்சனையில் இருக்கிறவங்க, அதாவது காதலிச்சுட்டு இருக்கோம், நாங்கள் திருமணம் செய்துக்கலாமா, அல்லது வீட்டில் போய் இந்த டைமில் அனுமதி கேட்டால் அவங்க சாதகமான பதில் ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னா, உங்களுடைய கேள்விக்கு கண்டிப்பாக எந்த டைமும் உங்களுடைய வீட்லேயோ அல்லது குடும்ப உறவுக்கிட்டேயோ போய் கண்டிப்பாக சொல்லுங்கள். நிச்சயமாக ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். அதே மாதிரி இந்த திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த டைமில் நீங்கள் வரன் தேடுறவங்களாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், நல்ல ஒரு வரன் அமையும். அதே மாதிரி உங்களுடைய குடும்ப உறவுகிட்ட கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இந்த டைம் இருக்கும். மனைவி ஒரு மாதிரி பேசுவாங்க, கணவர் ஒரு மாதிரி பேசுவாங்க, அதேமாதிரி குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. இந்த டைமும் குடும்ப உறவுகிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. இந்த டைமில் வீண் வாக்குவாதம் வேண்டாம். அதே மாதிரி வெளிப்படையாக பேசிடுங்க. மனதில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேச வேண்டாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வெளிப்படையாக பேசினீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். சில நேரங்களில் கொஞ்சம் கசப்பான விஷயங்களை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த டைம் அமையும். கொஞ்சம் உண்மையாக இருங்க. இந்த டைம் மற்றவங்களுடைய பேச கேட்டு எந்த ஒரு வாக்குவாதத்திலையும் ஈடுபட வேண்டாம். அதே மாதிரி பதட்டமும் வேண்டாம். எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கேஷுவலாக இருங்க. கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது. வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் ரொம்பவும் நல்லது. கசப்பான வார்த்தைகளை இந்த டைம் பயன்படுத்த வேண்டாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சாதகமான மாதம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய மதிப்பு மரியாதையும் பல மடங்கு அதிகரிக்கும். படிப்பில் முழு கவனம் செலுத்தி படிப்பீங்க. அதனால் நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவீங்க. இதனால் மற்றவர்களுடைய மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை சுமாராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா இந்த டைம் உங்களுடைய குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சூரியன் மற்றும் நிழல் நிலைமைகள் வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால் உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இந்த கடகராசிக்கார அன்பர் அவர்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் வரும். அதனால் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்குது. உங்களுடைய மற்ற உறவுகிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும். கவனமாக இருங்க. வெளியூர் பயணம் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கிறது.
கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அப்படி கவனம் செலுத்தலை அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பிரச்சனை சிறிதாக இருக்கக்குள்ளேயே போய் உரிய மருத்துவர்கிட்ட மருத்துவ ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது. இந்த கடகராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் செப்டம்பர் மாதம் 30 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள், நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கடகராசியில் புனர்பூசம் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 30 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சுப காரியம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சிறப்பான நாட்களாக அடுத்து வருகின்ற 30 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க, அவர்கள் மூலிமா உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். கற்பனை வளமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தாயார் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற 30 நாட்களும் அமைந்திருக்கு. ஒரு சிலர்கள்லாம் எங்கேயாவது வெளியில் பயணம் செல்வீங்க, அதன் மூலியமாகவும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எடுத்த காரியங்களில் சின்ன சின்ன தடைகளும் தாமதமும் ஏற்படும். இதனால் கொஞ்சம் மனக்குழப்பம் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். உயர் அதிகாரிகளால் கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டோ அல்லது பதவி உயர்வோ பயணங்கள் மூலியமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. வண்டி வாகனங்களுக்கு செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவும் நல்லது. கவனமாக இருங்க, வண்டி வாகனம் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் எப்போதுமே பணம் விஷயத்தில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாக தான் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்களில் எல்லாரும் ஒரு சிந்தனையில் இருந்துக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி நல்ல பல கருத்துக்களை கேட்பதில் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகமாக கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. அதே மாதிரி கடகராசியில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 30 நாட்களும் புது புது முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. இதனால் உங்களுடைய வேலை பளுவும் குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு யோகமும் கிடைக்கிறதுக்கு வீட்லேயும் ஏதாவது ஒரு சுப செலவு நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்குது. புதிய முயற்சியெல்லாம் ஈடுபடுவீங்க, இதனால் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் செயல்படுறதுனால எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இந்த டைமு கிடைக்கும். வியாபாரத்திலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் வர வேண்டிய பாக்கியெல்லாம் இந்த டைமில் கரெக்டாக வசூலாகும். புதிய கொள்முதலெல்லாம் இந்த டைம் செய்வீங்க. தொழிலில் கொஞ்சம் அதிக வருவாயை இந்த டைம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தூரத்து தேசத்திலிருந்து ஒரு உறவால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி இப்போ கிடைக்கும். அதே மாதிரி வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க, அவங்கக்கிட்ட நட்பு பாராட்டுங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட இனிமையான வார்த்தைகளை பேசுங்க, கடுமையான வார்த்தைகளை வாடிக்கையாளர்கிட்ட பேச வேண்டாம். இதனால் நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வருவாங்க, அதனால் லாபமும் உங்களுக்கு கூடும். அதே மாதிரி அதிகாரிகள் உயர் அதிகாரியாக இருக்கிற ஒருவர் வந்து உங்ககிட்ட இந்த டைமும் நட்பு பாராட்டுவாங்க, அவங்க மூலியமாகவும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். இந்த கடகராசியில் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 30 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்டில் ஏதாவது ஒரு சுப காரியம் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் இருக்குது. திடீர்னு சின்ன சின்ன செலவுகளும் அப்பப்போ ஏற்படும். பயணங்களால் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும், மகிழ்ச்சியும் ஏற்படும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிறர் மேலே கொஞ்சம் இறக்கப்படுவீங்க, இறக்கப்பட்டு தான தர்மங்கள் செய்யறதுக்கான ஒரு முயற்சி செய்வீங்க. கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்தில் யாருக்காவது ஏதாவது ஒரு வகையில் சின்னதாக ஏதாவது ஒரு தான தர்மம் செய்வீங்க. அரசாங்கத்தால் அனுகூலமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். உறவுகள் மற்றும் நண்பர்களால் உங்களுக்கு பரிபூரணமான ஒத்துழைப்பு இந்த மாதத்தில் கிடைக்கும். புதிய கொள்முதலெல்லாம் ஒரு சிலர் செய்வீங்க, அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம். தூரத்து தேசத்திலேருந்து ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களை தேடி வர இருக்கு. இந்த டைமில் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். குடும்ப உறவுகிட்ட ஒற்றுமையாக இருங்க. எதையாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுறது ரொம்பவும் நல்லது. அனாவசிய செலவுகளை கொஞ்சம் குறைத்து செலவு செய்வது ரொம்பவும் நல்லது. மேடை பேச்சாளர்களோட ஆதரவு இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பெரிய விஐபிகளோட ஆதரவும் உங்களுக்கு அந்த டைம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது.
இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கடகராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு அருகில் உள்ள விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும். வேலையிலேயே வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க திருச்செந்தூர் முருகனை போய் ஒரு டைம் தரிசிச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதுவும் நல்ல ஒரு சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செய்து பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.